யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹாரர் ஸ்டோரிஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலில் பல அமானுஷமான கதைகள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு காலேஜ். இந்த காலேஜில் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியாக ஹாஸ்டல் இருந்தது. ஒரு ரூமுக்கு ரெண்டு பொண்ணுங்க விதன்றது தான் அந்த காலேஜோட ரூல்ஸே. அதே மாதிரி அந்த ஹாஸ்டலில் மூணாவது ஃப்ளோரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மூணாவது ஃப்ளோரில் ஒரு ரூமுக்கு புதுசாக ரெண்டு பொண்ணுங்க வராங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி. அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தா. அதே மாதிரி அந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ரூமுக்கு ஏன் இவ்வளோ நாள் யாருமே வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கீழே இருக்க ஹாஸ்டல் வார்டன்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூமில் ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க அந்த இடத்துல தூக்கு மாட்டி செத்துட்டாங்க, அதனால தான் வந்து அந்த ரூமுக்கு நாங்கள் இன்னும் யாரையும் விடலை, இரவு நேரத்துலையும் அந்த இடத்துல நிறைய அமானுஷ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் இப்போ தேர்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு நாள் அப்படி தான் எக்ஸாம் டைம். இப்போ அந்த பொண்ணு நைட்டு ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, இவருக்கு கொஞ்சம் போர் அடித்த உடனே கொஞ்சம் நேரம் நடக்கலான்னு சொல்லி ரூம்லேயே நடந்திருக்கா. இப்போ கூட படுத்துக்கிட்டு இருக்க பொண்ணு ஏன் தூங்குகிற டைமில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, வெளியில் போய் நட அப்படின்னு திட்டின உடனே இவ கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியில் வரண்டால் நடந்துக்கிட்டு இருக்கா. இவள் கரெக்டாக அந்த ரூம்கிட்ட போகும்போது அந்த ரூம்கிட்ட ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. இவள் லைட்டாக கதவை தட்டி பார்க்குறா, அந்த சிரிப்பு சத்தம் அமைதியாயிடுது. மறுபடியும் கதவை தட்டுறா, உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த பொண்ணு சரி இவ்வளோ நாள் பூட்டியிருந்த ரூமுக்கு இப்போ தைரியமாக யாரோ வந்திருக்காங்க, உள்ளே போய் யார் என்ன இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போன்னு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். அந்த பொண்ணு ரூம்குள்ளே போகிறா, ஹால் எம்டியாக இருக்குது. மறுபடியும் அந்த பொண்ணு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உள்ளே இருக்க ரூம்லேருந்து ஒரு சத்தம் வருது, உள்ளே இருக்கோம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளே போகிறா. உள்ளே போனால் பெட்டு மேலே ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இப்போ கையை காமிச்சு ஹாயின்றா, அவங்க ரெண்டு பேரும் ஹாயின்னு சொல்கிறாங்க. அவங்க கையில் ஏதோ பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் விளையாடிட்டுருக்கோம், நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு இந்த பொண்ணு சரி நான் வரேன்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காடுறா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேசை மேலே பேப்பரும் பேனாவும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ன உடனே அந்த பொண்ணு திரும்பி போய் மேஜை மேலே இருக்க பேனாவையும் பேப்பரையும் எடுக்க போகிறா. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. அந்த கண்ணாடியில் பார்க்குறா பெட்டில் ஆளையே காணோம், திடீர்னு ஃபேன்லேருந்து ரெண்டு டெட் பாடி தூக்கில் தொங்குற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவள் பயந்து போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறா, அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க, மேலே ஃபேனில் யாருமே இல்லை. அவள் போய் அமைதியாக அந்த பொண்ணுங்கிட்ட உட்காடுறா. அப்போ அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பரில் உன் பேரை எழுதி போடு, நாங்கள் மூணு பேர் பேரையும் எழுதி குலுக்கி போடுவோம், அதில் யார் பேர் வருதோ அதை நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொன்னவுடனே இந்த பொண்ணும் பேனாவை எடுத்து பேப்பரில் பேரை எழுதுறா. எழுதி பேப்பரை குலுக்கி போடுறாங்க. இவ பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, என் தற்கொலைக்கு வர யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் பயந்துடுறா. டக்குன்னு திரும்பி பார்க்குறான், அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த இடத்துல காணோம். அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி யாரோ மேலே தூக்குற மாதிரியே இருந்திருக்கு. இவன் ஒரு நிமிஷம் பயந்து கையை வச்சு இழுத்து இழுத்து பார்க்குறா, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் மேலே போகிறா, டப்புன்னு உதறி கீழே விழுந்துடுறா. அந்த பொண்ணு விழுந்துடல, மயக்கம் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு பார்க்குறா, அந்த ரூமில் யாருமே இல்லை. இவ அலறி அடிச்சுட்டு வெளியில் போய் கதவை திறக்கிறா. ஹால்லையும் யாரும் இல்லை. வேக வேகமாக அவங்க ரூமுக்கு போய் கதவை தட்டுறா, கதவு உள் பக்கமாக லாக் ஆகிருக்கு. ரொம்ப நேரமாக கதவை தட்டுறா, யாருமே வரலை. கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஃப்ரெண்டு கதவை திறக்கிறா. இவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறா, ஆனால் அவள் ஃப்ரெண்டு இவனை பார்க்கவே முடியல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இவளை தாண்டி அந்த ரூம்கிட்ட போய்கிட்டு இருக்கா. அந்த ரூம் கதவு திறந்ததை அவள் ஃப்ரெண்டுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு கதவை திறந்து பார்க்குறா. உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு தூக்கில் தொங்கியிருக்கா. கீழே பேப்பரில் என்னோடய தற்கொலைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த கதை உங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக நான் கிரியேட் பண்ணி சொன்ன ஒரு கதை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜேகே.